தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்திட பேரணி நடத்த தொடக்க கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் நாள் முதல் 2 வார காலத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு பேரணியை நடத்த வேண்டும் என்று தொடக்க கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பேரணிக்கு அரசு பள்ளிகளின் பெருமையின் அடையாளம் என பெயர் சூட்ட வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறையின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆசிரியர்களும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த பேரணியின் போது அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்கள். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தும் வகையில் பள்ளி திறந்த பின் 2 வார காலத்திற்கு பேரணிகள் நடத்த வேண்டும் என்று தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பல பள்ளிகளில் தொடக்கநிலை வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை என்பது குறைவாக காணப்படுவது புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அரசு பள்ளிகள் என்பது பெருமையின் அடையாளம் என்ற தலைப்பில் வரும் 7ஆம் தேதி பள்ளி திறந்த பின்பு 2 வார காலத்திற்கு பேரணி நடத்த வேண்டும் என்றும் அதில் அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் அரசு பள்ளிகளில் கிடைப்பதால் மாணவர்களுக்கு கிடைக்கும் அந்த நன்மைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் இதில் ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறை தற்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றது. 2 வார காலத்திற்கு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த பேரணி நடத்தப்பட வேண்டும் என்பது தொடக்க கல்வித்துறையின் உத்தரவாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு